ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தம்ஸ் அப் ஸ்டார்ஸ் சேனல். இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நம்ம எல்லாருக்குமே சோஷியல் சயின்ஸ்னால் கொஞ்சம் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் நான் சொல்கிற மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சோஷியல் சயின்ஸ் சாப்டர் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ கெட் சென்டம் இன் சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆர்டராக ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறப்ப அதில் இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு நல்ல மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்ப தனியாக ரிவிஷன் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, இதிலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ சோஷியல் சயின்ஸில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக சில வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லெசனை எடுத்த உடனே லைன் பை லைன் ரிவைஸ் பண்ணுங்கள். லைன் பை லைன் பாருங்கள், எல்லாத்தையும் லைன் பை லைன் பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணப்போ திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்ப அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ லைன் பை லைன் படிச்சுட்டு வேறு ஏதாவது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதில் ஏதாச்சும் நியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா அந்த நியூ வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங்னு பார்த்தா அங்கேயே வந்து எழுதி வைங்க. ஓகே, ஸோ மீனிங்ஸ் படித்தோன்னா அந்த சென்டென்ஸ் வந்து இன்னும் நல்லா புரியும். வேறு ஏதாவது புரியாத வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி எழுதுங்க. ஓகே, இப்போ ஒரு சாப்டரில் ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சம்மரி எழுதி அந்த பேஜ்லேருந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த பேஜை நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்குறப்ப அந்த சம்மரியை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஸோ எப்பயுமே ஒரு சின்ன நோட்ஸ் அப்படின்னா அந்த புக்கிலேருந்து ஓரத்தமாக நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து அங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க. இம்பார்ட்டண்ட் டேஸ் இல்லை இம்பார்ட்டண்ட் சென்டென்ஸ், இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், இல்லை ஒரு என்ன ஓஷன் என்ன பிளேஸ், ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் ஸ்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ் பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரியிலையோ இல்லை ஜியாகிரஃபிலையோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா பக்கத்துலேயே மேப் வச்சு ஸோ ரிலேட்டடாக பண்ணி படிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் மேப் ஒர்க் பண்ணுறப்பையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஹிஸ்ட்ரிக்கும் மேப் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கிறதுனால வேர்ல்டு மேப், இந்தியா மேப், அந்த மேப் வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு வச்சு நீங்கள் படிக்கணும். படிக்கிறப்ப தான் உங்களுக்கு மேப்பும் வந்து ரிமம்பராக இருக்கும். ஸோ அது என்ன கண்ட்ரீஸ்ன்றும் உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அண்ட் தென் லாஸ்ட் அந்த டூ யூ நோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாக்ஸ், அது எல்லாத்தையுமே நல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதில் இப்போ யாராவது பர்சனாலிட்டி பற்றி எனக்கு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அவரை பற்றி தனியாக நீங்கள் கூட நெட்டில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து சம்மரி, சம்மரியை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த லெசன் சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா அந்த சம்மரியை ஒவ்வொரு பாயிண்ட்டாக பண்ணிங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் படித்ததோடு ரிலேட்டடாக இருக்கா, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுங்கள். சம்மரியில் எல்லா பாயிண்ட்டும் படித்தோங்க. எல்லாம் நிறைய நமக்கு 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ் அதுலேருந்து நமக்கு க்வெஸ்சன் வரும். ஸோ சம்மரியெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருங்க. அண்ட் தென் புக் பேக் ஆன்சருக்கு எப்பயுமே கைடு யூஸ் பண்ண வேணாம். எந்த கைடுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா கைடில் வந்து ஆன்சர்ஸ் வேரி ஆகலாம். ஸோ எப்பயுமே புக்கிலேருந்து நீங்களே ஆன்சர் தேடுங்க. ஆன்சர் நீங்கள் தேடுறப்ப அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரைட்? ஸோ புக்கிலேருந்து நீங்களே ஆன்சர்ஸ் தேடுங்க. அட் லாஸ்ட் டைம் லைன், டைம் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைம்லேருந்து ரிப்பீட்டாக பார்க்கணும். அடுத்து நீங்கள் ஒரு லெசன் படித்து முடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி ஓவராலாக வந்து நோட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளியர் நோட்ஸ் எடுக்கிறப்ப அது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக புக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்காம இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னாவே நிறையா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேதர் ஆகும். நான் வந்து நம்மளுக்கு வீடியோ டீச் பண்ணேன் இல்லையா அந்த சேனலில், அப்போ நான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துப்பேன், அதையும் நான் காம்ப்ஸில் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறப்போ அதை எழுதுவீங்கல்ல, எழுதுகிறப்பே உங்களுக்கு அந்த வேர்ட்ஸு அந்தந்த இயர் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ரிட்டன் மெமரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும். ஸோ நோட்ஸ் இருக்கிறது பெட்டர்.